தக்காளியில் நம்ம நிறைய ரகங்கள் பார்த்துருப்போம், அதுலேயும் முக்கியமாக செரியில் நம்ம நிறைய ரகம் பார்த்துருப்போம். அடுத்ததாக நம்ம பார்க்குறது அதே செரியில் பிங்க் செரின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பிங்க் செரி வந்து ஃபுல்லாக பிங்க் ஆகாது, எப்போவுமே அந்த ஷோல்டர்ன்னு சொல்லுவோம், அதாவது தக்காளி காம்பு பக்கத்தில் இருக்கிற இடத்த வந்து ஷோல்டர்னு சொல்லுவாங்க, அந்த இடம் எப்போவுமே பச்சையாகவே இருக்கும். இது எல்லா தக்காளியிலுமே பார்த்திங்கன்னா இருக்கும். இது பழுத்துட்டாலும் அந்த ஷோல்டர் மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பச்சை கலரில் இருக்கும். இது நார்மலாக இருக்கிற செடி, அதாவது செடி ரகங்களை போல் காட்டுத்தனமாக வளரக்கூடியது. அப்போ நிறைய ஸ்ப்ரெட் ஆகிட்டு ஒரு ஒரு செடியே பார்த்திங்கன்னா ஒரு அரை சென்ட், அரை சென்ட் இடத்த எடுக்கக்கூடியது, அதாவது ஒரு 100-200 ஸ்கொயர் ஃபீட் இடங்களை ஒரு ஒரு செடியை கவர் பண்ணிக்கும், ரொம்ப வேகமாக வளரும். இது வந்து ஆடிப்பட்டத்தில் இந்த விதைகள் தானாகவே விழுந்து முளைச்சிட்டே இருக்குது அங்கங்கே. அப்போ இந்த காட்டு தக்காளிங்கள் எல்லாமே இந்த குருவிங்களுக்கும் அணில்களுக்கும் ரொம்ப பசியாற்றக்கூடியதாக இருக்குது, அதுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடியதாக இருக்குது. அப்போ அந்த மாதிரி தக்காளிகளை நீங்கள் விதைக்கணுன்ற அவசியமே இல்லை, அதை பாதுகாக்கணுன்ற அவசியமே இல்லை, அது தன்னால் பெருகிக்கிட்டே இருக்குது, பரவிட்டே இருக்குது. இப்போ நம்ம ஊரில் எந்த குப்பையில் பார்த்தாலும் அங்கங்கே ஒரு 2-3 செடி தக்காளி செடி முளைச்சிருக்கு, அது அங்கே இருக்கிற மக்களோட வீட்டுக்கு போயிட்டே இருக்குது.